கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, சகல தீமைக்கும் விலக்கி காப்பாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கொடிய பாவம் இன்றைக்கு தேசமெங்கிலும் பரவி கொண்டிருக்கிறது. அது என்ன என்று சொன்னால் ஓரின சேர்க்கை. இந்த ஓரின சேர்க்கை என்பது எல்லா நாடுகளிலும் சட்டங்களை பாஸ் ஆகிவிட்டார்கள், இந்தியாவிலையும் பாஸ் ஆகிவிட்டது. இதுக்கு காரணம் என்னன்னா, வேதத்தில் சொல்லும் போது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகைக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. பாருங்கள், இது தேவனுடைய பார்வையில இந்த ஓரின சேர்க்கை இயற்கைக்கு மாறானது, தேவன் வைத்த குடும்ப ஒழுங்குக்கு மாறானது. அது மாத்திரம் அது அருவறுப்பான ஒரு செயல், இழிவான ஒரு செயல், தேவனுக்கு விரோதமான ஒரு செயல். முடிவிலே அப்படிப்பட்டவர்கள் தேவனால் அக்னியின் கந்தமும் எரிகிற கடலில் தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இந்த பாவங்கள் எங்கும் பரவி கொண்டு இருக்கிறது, நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. பாருங்க, நம்ம வேதத்துக்குள்ள போவோம். பாருங்க, இது வேதத்திலும் பாருங்க இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 17 26-30 வரை நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கடைசி அவருடைய வருகைக்கு அடையாளமாய் அவர் பேசுவது என்னன்னா, நோவா காலத்தில் நடந்தது போல் நடக்கும், அதாவது லோத்தி நாட்களில் நடந்தது போல் நடக்கும் என்று அவர் சொல்லுகிறார். 29 லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வரிசித்து எல்லாரையும் அழித்து போட்டது. 30 மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, இது ஒரு கடைசி கால ஒரு அடையாளம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாவம் பாருங்க, லோத்தி நாட்களுக்கு நம்ம திரும்புவோம். பாருங்க, ஆதியாகமம் 18:20 படித்தால், பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவர்களின் பாவம் மிகவும் கொடியதாய் இருந்ததினாலும். பாருங்க, அந்த பட்டணத்துக்கு பாவம் அப்படி இருந்தது, கொடியதாய் இருந்தது. அங்கே அந்த பட்டணத்தை அழிக்க 2 அங்கே அனுப்புகிறார். 2 அங்க மனித சாயல் அவங்க அங்க போறாங்க. அங்க போனது அந்த பட்டணத்து மக்கள் அதை கண்ட உடனே பாருங்கள், எல்லாரும் வாலிபர்கள் கிழவர்கள் எல்லாரும் வந்து கூடியாச்சு. ஆதியாகமம் 19:4-11 படிச்சு பாருங்க. பாருங்க 4 சொல்லு, வாலிபர் கிழவர் பாருங்க, இந்த ஜனங்கள் அனைவரும் 4 இருந்து வந்து அவன் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொண்டு என்ன சொல்றாங்க, உன் வீட்டுக்கு 2 வந்தார்களே, அவங்களை எங்கள்கிட்ட விடு, அவங்கள நாங்க அறியணும், அவங்கள என்ன செய்யணும். அப்ப அது என்னன்னா, அங்க லோத்துவுக்கு 2 வீட்டுல இருக்கு, அதை விடுன்னு அவனுக்கு கேட்கல. இந்த 2 அப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், அப்போ வந்து அந்த அவங்க பாவம், இந்த ஓரின சேர்க்கை என்கிற கொடிய பாவம், அந்த பாவத்தை செய்கிற மக்கள் கொலை வெறி களவு, அந்த பட்டணத்தின் கூக்குரல் பெரிதாய் இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. அப்ப இந்த ஜனங்கள் ஒரு எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்கன்னு நீங்க பாத்துக்கிடுங்க. இப்படிப்பட்ட பலவந்தம் பண்ணி வீட்டுல இருக்கிற ஆண்களை பிடித்து கொண்டு போய் இப்படிப்பட்ட அருவறுப்பான செயல்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதுதான் அந்த லோத்துனுடைய வீட்டை சூழ்ந்து நிற்கும் பொழுது லோத்து இப்படி சொல்லுகிறார், வேண்டாம், என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நீங்க ஒண்ணும் செய்யாதுங்க சொல்லும் போது, வந்தட்டி வரத்தட்டி, நீ வந்து இங்க வந்து குடியேறி இருக்கவன், நீ எங்களுக்கு சொல்லுக்கு யாரு, இப்ப உனக்கு அதிகமானதை செய்வோம். இப்ப அவன் அந்த செயலுக்குள்ள நடத்த பார்க்கும் போது, 2 கையை நீட்டி லோத்துவை வீட்டுக்குள்ளே இழுத்து கதவை பூட்டிக்கிட்டு இந்த கூடி வந்த ஜனங்களுடைய கண்ணுல குருட்டாட்டம் போடுவாங்க. குருட்டாட்டம் போட்டு இரவெல்லாம் தடவி திரிவார்கள். அந்த வாசல் தெரியாம அவன் வீட்டுக்குள்ள போக முடியாம தடவி திரிவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ ஜனமே, பிறகு என்ன நடந்தது, லோத்துவையும் அவனுடைய பிள்ளைகளை இந்த தூதர்கள் அதிகாலையிலே வெளியே கொண்டு விட்டுக்கிட்டு 29 சொல்லுகிறது. பாருங்க 24-25-29 இதெல்லாம் படிச்சு பாருங்க. வானத்திலிருந்து கந்தகமும் அக்னியும் வரிசிக்க பண்ணி எல்லாரையும் அழித்தார். வானத்திலிருந்து அக்னியும் கந்தமும் அன்னைக்கு பட்டணத்துல வந்து எல்லாரையும் அழித்தார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த பாவம் எவ்வளவு கொடிதுன்னு பாருங்க. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவது. ஏன்னா புதிய பாட்டுக்கு நம்ம வருவோம். யூதா 7 சொல்லுகிறார். யூதா ஒரே நிருபம், 7 அந்த சோதோம் குமார பட்டணத்துல நடந்தது போல நீங்க செய்யாதுங்க, நடந்தால் அவங்களுக்கு நேரிட்டது நேரிடும். அதனால இது திருஷ்டாந்தமா
வைக்கப்பட்டிருக்குன்னு அவர் பேசுறார். சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்னி ஆக்கினை அடைந்து திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னுமாக நாம் வேதத்தில் நாம் படித்தோமானால் ரெண்டு பேதுரு ரெண்டாம் அதிகாரத்தை நீங்க திருப்பி பாருங்க, பைபிளை படிச்சு பாருங்க. அதுல 6 இருந்து பாருங்கள், 9 வரை நான் உங்களுக்கு படிக்கிறேன். எல்லாரும் கவனமா கேளுங்க. சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவைகளை சிஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விவகார நடக்கையால் வருத்தப்பட்டு, அங்க என்னன்னா காம விகாரம். இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் இந்த பேப்பர்ல நியூஸ்ல பார்த்தா அந்த காம விகாரத்தினால என்னெல்லாம் நடக்குது, கொலைகள், வேசித்தனங்கள், பலவிதமான கொடூரங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அன்னைக்கு அது நடந்தது, அது ஒரு பெரிய கொடிய பாவங்கள். கர்த்தருக்கு சோத்திரம். பாருங்க, அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கனைக்குள்ளாக நித்திய நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த பாவம் எவ்வளவு கொடியது பாருங்க. இன்னும் இது நடக்குன்னா கர்த்தருடைய கோபம் வருது, வருகை நெருங்குது. வந்து இந்த பூமியை நியாயம் தீர்க்காம விடமாட்டார், அவன் அவன் கிரியைகளுக்கு தக்க நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் என்ன செய்த, அவன் அவனுடைய கிரியைக்கு அவர் தண்டனை கொடுத்தே தீரணும். வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் இதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்கு ஏன் வருதுன்னா, இப்படிப்பட்ட பாவத்துக்கு எச்சரிக்கையாருங்கள். இந்த இப்படிப்பட்ட பாவத்தை செய்வதற்கு நீங்க இப்படிப்பட்ட காம விகார இச்சை உங்களுக்குள்ள இருக்கோனா, அதை நடப்பிக்கிறவர்களும் நீங்க மனம் திரும்பி உங்களை மாற்றி கொண்டு உங்க பாவங்களை இயேசுவே இயேசுவினிடத்தில் அறிக்கையிடுங்க. இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும் என்று அறிக்கையிடுங்க. அன்பான தெய்வ ஜனங்களை, தேவனுடைய படைப்புல கூட இந்த மாதிரி கிடையாது. தேவன் மனிதனை படைக்கும் போது பாருங்க, ஆதியாகமம் 1:27 தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பாருங்க, அவர் சிருஷ்டித்ததே ஆணும் பெண்ணுமாக. பாருங்க, ஆதியாகமம் 2:20 ஆதாமுக்கு ஏற்ற துணை என்று ஏவாளை சிருஷ்டித்தார். பாருங்க, அவனுடைய எலும்புல உன்னை எடுத்து உருவாக்கினார். அப்ப ஏற்ற துணை யாரு? ஆணோடு ஆண் அல்ல, பெண்ணோடு பெண் அல்ல. பாருங்க, ஏற்ற துணை வேதம் ஆண்டோர் வைத்த திட்டம் தான். இதுக்கு மாறாக செயல்படுவதுதான் தேவனுக்கு கோபம். இயற்கைக்கு கூட பயங்கர கோபம் வரும்னு பைபிள்ல இருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளை, இயற்கை கூட மனிதனை அழிக்கும்னு வேதம் சொல்லுது. பூமி கக்கீருமா இந்த பாவம் பெருகும் போது? பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கோபம் பற்றியும் சீக்கிரமா பற்றிய போகிறது. அதற்கு முன்பதாக மனம் திரும்ப வேண்டும். ஆதியாகமம் 2:24 மனைவியோடு தாயின் தகப்பனை விட்டு ஒரு மனிதன் இசைந்திருப்பான் திருமணத்துக்கு பிறகு. ஆதியாகமம் 1:28 நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பாருங்க, பழுகி பெருகி பூமி. ஒரு சந்ததி உருவாகணும்னா ஆணோடு ஆண் முடியாது, பெண்ணோடு பெண் முடியாது. தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வைத்த திட்டத்தை மீறி பாருங்க, எல்லா உறவுகளையும் எல்லா சூழ்நிலையும் உடைத்து போட்டு இன்னைக்கு பிசாசு மக்களை வஞ்சித்து ஏமாற்றி அவனுடைய காம இச்சைகளை மனிதனுக்குள் புகுத்தி இன்றைக்கு மக்களை வஞ்சித்து ஏமாற்றுகிறான். பிசாசு இடம் கொடுக்காதுங்கன்னு பைபிள் சொல்லுது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆனபடியினால் நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்ட நீங்கள் மனம் திரும்புங்கள். இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடாதிருங்கள். செய்தவர்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கதறுங்க. இயேசு உங்களுக்காய் மரித்திருக்கிறார், இரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசு உங்களுக்காக எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். இப்பொழுது கடைசி காலத்துல வந்துட்டோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதனாலதான் இந்த பாவங்கள் கடைசி காலத்துல ஒரு அடையாளமா இருக்கிறது. நிறைய அடையாளம் உண்டு, ஆனாலும் இது ஒரு அடையாளம். அதனாலே எச்சரிக்கையா இருந்து தேவனுடைய கோபம் பற்றி எரியாதபடி, அன்றைக்கு சோதோம் கொமோரா பட்டணத்தார் அழிந்தது போல் அழியாதபடி, அவர்களுடைய காரியத்தை புதிய ஏற்பாடுல எழுதியிருக்கு, சிஸ்ராந்தமா எழுதியிருக்கு. பக்தி அவபக்தியாய் காம விகாரமாய் நடக்கிறவர்கள் அக்னியும் கந்தமீறிய கடலே பங்கடைவார்கள் என்று எழுதப்பட்ட அந்த அழிவை காணாதபடி, அந்த அழிவுல நீங்களும் யாரும் மாட்டிக்கொள்ளாதபடி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், நீங்க அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டுறாதுங்க. படிக்கிற இடம், போகிற இடம், வருகிற இடம், தங்குகிற இடம்,
எங்க போனாலும் எச்சரிக்கையா இருங்க, உங்களை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அவர் வரும்போது இந்த அழிவில் இருந்து உங்களை என்னையும் காப்பாற்றுவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமே, ஆமே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம்.